You are listening to padeeps.com. அடுத்து இன்னொரு சின்ன ஹெட்டிங்கை பற்றி பார்ப்போம். அது என்னென்னா, ரீகாம்பினேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஏற்கனவே பார்த்த மேட்டர் தான் திருப்பி ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வி வில் கோ த்ரூ இட். இந்த ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்சேஞ்சிங் corresponding segments between nonsister chromatids of homologous chromosomes. அந்த nonsister chromatids, homologous chromosome, அந்த டேர்ம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா எப்போவுமே குரோமோசோம் பேரில் இருக்கும், ரெண்டு ரெண்டு இருக்கும், ஒரே மாதிரி ரெண்டு. அந்த ஒரே மாதிரி இருக்க ரெண்டு குரோமோசோமும் ஹோமோலாகஸ் குரோமோசோம். அந்த ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு குரோமேட்டிட்க்கு பேர் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஒரு குரோமோசோமுக்கும் இன்னொரு குரோமோசோமுக்கும் இருக்கிற குரோமேட்டிடை ரெஃபர் பண்ணும்போது நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படிங்குது. அப்போ எங்கே நடக்குதுன்னா, இந்த கிராசிங் ஓவர் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோம். இப்படி கிராசிங் ஓவர் நடந்த குரோமோசோமை தான் ரீகாம்பினேஷன், ரீகாம்பினன்ட் குரோமோசோம் அப்படிங்கிறோம். இது எந்த ஸ்டேஜில் நடக்குது? இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த பாகைட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபேஸ் ஒன் ஆஃப் மியோசிஸ். பாகைட்டின் ஸ்டேஜ் ப்ரொஃபேஸ் ஒன்ல மியோசிஸ். மியோசிஸ் எப்பவுமே எங்கே நடக்கும்? ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் நடக்கும். மியோசிஸுக்கு இன்னொரு பேர் ரிடக்ஷன் டிவிஷன். இந்த மாதிரி கிராசிங் ஓவர் பிட்வீன் லிங்க்டு ஜீன்ஸ் நடக்கும்போது a new combination is produced, genetic recombination is produced. திருப்பி அந்த பேட்டிசன் புனேட்டோட டெஸ்ட் கிராஸ்ட் ரிசல்ட்ஸை பற்றி தான் இங்கேயும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லேத்ரஸ் ஒடராட்டஸில் 12% ஆஃப் த டெஸ்ட் கிராஸ் ப்ரோஜெனி வேர் ரீகாம்பினன்ஸ். ஒன்லி 12%. அந்த 12% என்ன சொல்கிறோம், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ், ஸோ இட் இஸ் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். த லோவர் த பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷன் இஸ் நோன் அஸ் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ். ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு, அதோட பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா அது டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ். த ஜீன் பேர் விச் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் recombination are called loosely linked genes. அந்த டயக்ராமில் பார்த்தோம்ல, ஏயும் ஈயும் ஏதாவது ஒரு இடத்துல கட் பண்ணாலும் ஏயும் ஈயும் செப்பரேட் ஆயிரும், அது லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ். சிஎன்டியும் பார்த்தோம், ரொம்ப பக்கத்தில் 5-5 மார்க்குன்னு தான் டிஸ்டன்ஸ். 100 கட் பண்ணால் அதில் 5 கட்டு தான் சிஎன்டியும் பிரிக்கும். அப்போ தே ஆர் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 12% ஆஃப் டெஸ்ட் கிராஸ் progeny were recombinants. They show difference from their parent. The recombination percentage எப்படி determine பண்ணனா, number of recombination of offspring divided by the total number of offsprings. அப்படி தான் இதை கால்குலேட் பண்ணுறோம். இந்த கேபிட்டல் பியும் கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் ஸ்மால் எல்லும் ஸ்மால் பியும் எப்படி அந்த டயக்ராமில் பார்த்தோமோ, ஒன்று ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆச்சோ, அது மாதிரி நடந்தால் இந்த ரீகாம்பினேஷனுங்கிறது நடக்கும் குரோமோசோமில். ஸோ ரீகாம்பினேஷன் கேன் ஒன்லி டேக் பிளேஸ் இன் மியோசிஸ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் குரோமேட்டிட் டேக்ஸ் பிளேஸ் இன் த பாகைட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ் ஒன் ஆஃப் மியோசிஸ். இது இந்த ரீகாம்பினேஷன் ஆஃப் குரோமோசோமில் ஞாபகம் வச்சுக்கணும். பாகைட்டின் ஸ்டேஜை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ்னால் என்ன, லூஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ்னால் என்ன, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது. You are listening to padeeps.com.